சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஆரம்பத்தில் மிக சோர்வோடு கூட எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் தெளிவை பெற்ற பின்பாக எழுதுகிற அருமையான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய நிலையை குறித்து அவர் வெளிப்படுத்தி இந்த இடத்தில் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது என்று சொல்கிறார். அருமையானிலே அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருதயம் சோர்ந்து போகிறதும் நம்முடைய சரீரத்தில் பலவீனமாய் உணர்கிற விதமான உணர்வுகளை நாம் கடந்து போகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் அநேக வேளைகளில் அவைகளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலையை குறித்து இன்னும் அதிகமான பரிதாப உணர்வோடு நாம் கடந்து போக தேவையில்லை என்று கேட்டால், அடுத்த பகுதியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உண்மைதான் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, ஆனால் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். தேவன் ஒரு காலம் மாறாதவர். அவருடைய அந்த கிருபையும் இரக்கமும் நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்துவிட மாட்டார். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற இவ்விதமான சோர்வின் வேளைகளில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரா என்பதாக கூட நாம் சந்தேகிப்பதற்கான ஏது உண்டு. இவ்விதமான வேளைகளில் சாத்தான் முக்கியமாக நம்மை அதிகமாக இன்னும் சோர்வுற பண்ண பிரயாசப்படுவான். ஆனால் இந்த பகுதியில் ஆசாப் எழுதியிருக்கும்படியான இந்த காரியம் மிக நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. தேவன் என்றென்றைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார். அசைக்கப்படாத விதத்தில் தேவன் நமக்கு அவர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பங்காக இருக்கிறார். நமக்கு உரிய வாழ்க்கையினுடைய இந்த ஸ்லாக்கியத்தின் ஒரு அங்கமாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த சோர்வும் இருதயத்தில் மாண்டு போகிற தன்மையும் சீக்கிரமாய் கடந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொள்வோம், நம்பிக்கொள்வோம். அது உண்மையே. தேவன் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றி அமைக்க நம்மை வழிநடத்துவார். நன்றி.